அத்தியாயம் 26. கர்ப்பபங்கம். காஞ்சி அரண்மனையில மந்திர ஆலோசனை மண்டபத்துல மகேந்திர பல்லவர் இருக்கிறாரு. அவருக்கு எதிரால சேனாதிபதி கலிப்பகையார், சாரங்க தேவர், ரணதீரர், ஒற்றர் தலைவன் சத்ருக்னன், குண்டோதரன், இவங்க 5 பேரும் இருக்கிறாங்க. நம்ம மகேந்திர பல்லவருடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அவர் குண்டோதரனை பார்த்து கேட்கிறாரு, குண்டோதரா, நீயே உன் கண்ணால பாத்தியா? உண்மையாகவே மாமல்லபுரத்தில் இருந்து சளுக்கர் படைகள் திரும்ப போயிட்டாங்களா? சிற்பங்களுக்கு ஒரு கேடும் ஏற்படலையே அப்படின்னு கேக்குறாரு. உடனே குண்டோதரன் சொல்றான், ஆம் பிரபு, சிற்பங்கள் பக்கத்துல கூட அவங்க வரல. 2000 சளுக்க வீரர்கள் பிரபு கையில கடப்பாரையும் இரும்பு உலகையும் கொண்டுட்டு ஓடியே வந்தாங்க. நான் நினைச்சேன், ஐயோ, இந்த சிலைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்க போறாங்களே, நீங்க எப்படி இதை பாப்பீங்க, உங்க மனம் எவ்வளவு கஷ்டப்படும்னு யோசிச்சேன். அடுத்த நிமிஷம் எங்கே இருந்துதான் புலிகேசி சக்கரவர்த்தி வந்தார்னே தெரியல பிரபு, திடீர்னு தோன்றினாரு. தோன்றின வேகத்துல சளுக்க வீரர்களை பார்த்து சிலைகளை உடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கைகளால் சமிக்ஞை பண்ணாரு. அவ்வளவுதான், அந்த சளுக்க வீரர்கள் எல்லாம் மிரண்டு போய் நின்னாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க யாரையுமே அங்க காணும் பிரபு, அவங்க எல்லாருமே வந்த வழியா போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம்தான் நானே சுய உணர்வுக்கு வந்தேன், உடனே உங்ககிட்ட சொல்றதுக்கு ஓடியே வந்தேன் அப்படின்னு குண்டோதரன் சொல்றான். சாரங்க தேவர் சொல்றாரு, பிரபு, தங்களுடைய மாயாஜாலை வித்தைகளுக்கு அளவே கிடையாதா? சக்கரவர்த்தி கிட்ட கட்டளையை அவரே ஓடி வந்து மாற்றும்படி எப்படி பண்ணினீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆகா, அந்த மூர்க்கனுடைய மனதையா மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அது அவனை படைச்ச பிரம்மாவால கூட முடியாது அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். உடனே அமைச்சர் ரணதீரர் கேக்குறாரு, அப்படின்னா இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? பல்லவேந்திரா, மாமல்லபுரத்தை எப்படி காப்பாத்துனீங்க அப்படிங்கிறாரு. சிறுதுரும்பும் ஒரு சமயம் உதவும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். புத்த பிக்ஷுக்களினால் கூட பிரயோஜனம் உண்டு அப்படின்னு நான் நினைச்சது சரியா போச்சு அப்படிங்கிறாரு. பிரபு, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் வரலாங்கிறதுனாலதான் நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தேன். புலிகேசி இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னகுட்டி நாகநந்தி பிக்ஷுவை தான் கேட்டான். ஒரு கணம் நான் கூட நினைச்சேன், சலிச்சு போச்சு எனக்கு. பேசாம இந்த நாகநந்திய புலிகேசி கூட அனுப்பி வச்சிருவோமா அப்படி கூட யோசிச்சேன். ஆனா நல்ல வேளை அந்த தப்பை நான் செய்யல. அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு மாமல்லபுரத்தை காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சத்ருக்னன் புரிஞ்சுக்கிறாரு. உடனே சத்ருக்னன் சொல்றாரு, உங்களுடைய கட்டளையின் கருத்து எனக்கு இப்ப புரியுது மகாராஜா. சுரங்க வாசலை திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துரி, வெளியே யார் போனாலும் அதிசயப்படாத, நிஷ்டையிலேயே இருந்து விடு அப்படின்னு சொன்னீங்களே, எனக்கு அந்த நேரம் எனக்கு ஒண்ணுமே புரியல. நாகநந்தி அந்த சுரங்க பாதை வழியா வெளியே வரும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பிரபு. ஓடி போய் அந்த ஆள் கழுத்து நெரிச்சு கொண்டுலாமான்னு கூட எனக்கு ஒரு நிமிஷம் தோணுச்சு. உங்களுடைய கண்டிப்பான கட்டளையினாலதான் நான் சும்மா இருந்தேன் அப்படிங்கிறாரு சத்ருக்னன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்கன்னே எங்களுக்கு புரியல. நாகநந்தி பிக்ஷு போய் புலிகேசிய கூட்டிட்டு வந்து மாமல்லபுரத்தை காப்பாத்தினாருன்னு சொல்றீங்களா அப்படிங்கிறார். நாகநந்தி புலிகேசிய அழைச்சிட்டு வரல, நாகநந்தியே புலிகேசியா மாறிட்டாரு அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். மகேந்திர பல்லவர் இப்படி சொன்னதுதான் அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரே நேரத்துல எல்லாரும் கேக்குறாங்க. மகேந்திர பல்லவர் சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் முகத்துல 2 கண்கள் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? கண்களை நீங்க பயன்படுத்துறதே இல்லை. நாகநந்தியின் முகத்துக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்க யாருமே பார்க்கலையா? நாகநந்தி தான் புலிகேசியா இருக்குமோன்னு கூட நான் நிறைய தடவை சந்தேகப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு நபர்கள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாகநந்திய பத்திரமா சிறைபிடிச்சு வச்சேன். புலிகேசி இங்க வந்திருந்தப்போ அவருடைய கிரீடம், ஆபரணங்களை நம்ம பொற்கொல்லர்களை வச்சு அதே மாதிரி செய்ய வச்சேன். அந்த நகைகளோட தான் மாமல்லபுரத்துக்கு நேத்து நான் நாகநந்தியை அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். உடனே எல்லாரும் கேக்குறாங்க, நாகநந்தி நீங்க சொன்னதுக்கெல்லாம் உடனே சரின்னு சொல்லிட்டாரா பிரபு அப்படிங்கிறாங்க. பிக்ஷுவானாலும் ஒற்றனானாலும் உயிருக்கும் விடுதலைக்கும் ஆசைப்படாதவங்க யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். ஆனா அந்த கபட வேஷதாரிய எப்படி நம்பிக்கை வச்சு வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நாகநந்தி மனுஷனே கிடையாது, மனுஷ உருவத்துல இருக்கக்கூடிய அரக்கன், விஷம் ஏறிய கத்தியை உபயோகிக்க கூடிய பாதகன், ஆனாலும் அவன் கலைஞன். அந்த கலை பற்று மாமல்லபுரத்தை காப்பாத்தும் அப்படின்னு நான் நம்பினேன். அதனாலதான் அவனை அவ்வளவு தைரியமா அனுப்புனேன். அவன் ஆயனரோட சிற்ப கிரகத்தையும் காப்பாத்திட்டான், மாமல்லபுரத்தையும் காப்பாத்திட்டான். இனிமேல் அவன் எப்படி போனாலும் அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர்.
இந்த விவரங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வியப்பில் ஆழ்ந்து மகேந்திர பல்லவரை அதிசயமா பாக்குறாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்கின்றது. வாயிற்காவலன் வாரா, பிரபு கண்ணனுடைய மனைவியா, உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு நிக்கிறாங்க, தடுத்ததுக்கு அழுது ஊரையே கூட்டுறாங்க அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே மகேந்திர பல்லவரோட முகத்துல கலக்கத்தின் அறிகுறி தென்படுகிறது. உடனே வர சொல் அப்படின்னு கட்டளையிடுறாரு. அடுத்த நிமிஷம் கமலி அழுதுகிட்டே ஓடி வாரா. மகேந்திர பல்லவரை பார்த்து சொல்றான், பிரபு என்னைய மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு அவரோட கால விழுறான். திடீர்னு கமலி ஏன் அழுதுகிட்டே பல்லவேந்திரர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். இதுக்கான காரணம் என்ன? ஆயனரையும் சிவகாமியும் சுரங்கப்பாதை வழியா அனுப்பி வச்சுட்டு கமலி வீட்டுக்குள்ள வாரான். கொஞ்ச நேரத்துல கண்ணனோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் கேட்கிறாரு கமலி கிட்ட, ஆயனரையும் சிவகாமியவும் காணுமே எங்க அப்படின்னு. உடனே அவர் ரொம்ப சாதுரியமா பதில் சொல்றா, அவங்க ரெண்டு பேரும் கோயில் சிலைகளை பாக்குறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படிங்கிறான். உடனே கண்ணனோட அப்பா சொல்றாரு, நல்ல வேளை கோட்டைக்கு வெளியே போகணும்னு சொன்னாங்களே, போயிருந்தா அவங்க கதி என்ன ஆயிருக்கும், அந்த படுபாவி புலிகேசியோட ஆட்கள் ஊரை எல்லாம் கொளுத்துறாங்களாம், சிற்பிகளோட கையும் காலையும் வெட்டுறாங்களாம், கன்னி பெண்களை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போறாங்களாம், இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கமலி இதை கேட்ட உடனே ஐயோன்னு அலற ஆரம்பிச்சிட்டா. தன்னோட மாமா கிட்ட அவ்வளவு விஷயத்தையும் சொல்றான். முடிஞ்ச வரைக்கும் அவர் கண்ணா பின்னான்னு கமலிய திட்டி, நீ போய் நேர பல்லவேந்திரர்கிட்ட விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாரு. இததான் பல்லவேந்திரர்கிட்ட கமலி அழுதுகிட்டே சொல்றான். கமலி சொல்றதை கேட்க கேட்க பல்லவேந்திரரோட முகத்துல வேதனையின் அறிகுறி தெரிய ஆரம்பிக்குது. அவர் சத்ருக்னனை பார்த்து கேட்கிறாரு, சுரங்க வழி பாதையில ஆயனரும் சிவகாமியும் போனாங்களா, இவ சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேக்குறாரு. சத்ருக்னன் சொல்றாரு, ஆமா பிரபு, நாகநந்தி போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே போனாங்க, ஆயனர் சிவகாமி மாதிரி இருக்குதேன்னு நான் யோசிச்சேன், ஆனா வெளியே யார் போனாலும் நீ தடுக்கவும் வேண்டாம் அதிசயப்படவும் வேண்டான்னு நீங்க சொன்னதுனால நான் பேசாம உட்கார்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னோட சாமர்த்தியத்தை பத்தி நான் எவ்வளவு கர்வப்பட்டுகிட்டு இருந்தேன், கடவுள் கர்வபங்கம் பண்ணிட்டாரு, சிவகாமிய பறி கொடுத்துட்டு மாமல்லனோட முகத்துல நான் எப்படி விழிப்பேன் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர். சேனாதிபதிய பார்த்து சொல்றாரு, உடனே படைகளை திரட்டுங்கள், ஒரு முகூர்த்த நேரத்துல நம்மோட படைகள் வடக்கு கோட்டை வாசலில் ஆயத்தமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இவங்க போய் சிவகாமிய காப்பாத்திடுவாங்களா